பேசலர் பேசலர் நீங்க நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, யாரிடமும் ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லாம மறைக்கிறதுனால வர பிரச்சனைகள். அதாவது ஒரு நீங்க ஸ்ட்ரகிள் ஆகுற ஒரு விஷயம், ஒரு பாவத்தினால ஸ்ட்ரகிள் ஆகுற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையால ஸ்ட்ரகிள் உங்களுக்கு சொல்யூஷன் தெரியல, ஆனா நீங்க அதை யார்ட்டையுமே ஓப்பன் அப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படின்ற நிலைமையில நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதலாவது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய பிரச்சனையை போய் எல்லாரிடம் வெளிப்படுத்தி எல்லாரிடமும் ஆலோசனை கேட்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறானது. எல்லாரிடமும் நம்ம பிரச்சனையை வெளிப்படுத்தி எல்லார்ட்டையும் ஆலோசனை கேட்டோம்னு வைங்களேன், அவங்க ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி இப்போ வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க. அது வந்து அவங்க இயேசு அறிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, இயேசுவை அறியாதவங்களா இருந்தாலும் சரி, அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய இது ப்ராக்டிக்கலுக்கு நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நம்மளே ஒரு சில வீடியோ போட்டிருக்கோம், ஒரு சில விஷயத்தை யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது ஒரு சில சீக்கிரட்டான விஷயங்கள், ஆண்டவர் வந்து கொடுத்திருக்க தரிசனங்கள், அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து அதை வந்து ரொம்ப சீக்கிரட்டா நம்ம வச்சுக்கணும். இப்ப நம்மளுடைய யோசேப்பு வந்து அதை தரிசனத்துக்கு சொல்ல போய்தான் நிறைய இதுவாகும். ஒரு சில நேரம் ஆண்டவரை நீ இதை யார்ட்டி சொல்லாத, அதுக்குரிய ஒரு காலம் வரட்டும், அதுக்கப்புறம் நீ வந்து அதை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு ஆண்டு சொன்னாருன்னா அந்த மாதிரி நேரம் நம்ம சொல்ல வேணாம். ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா அது எந்த ஒரு யார்ட்டையுமே ஓபன் அப் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க கடைசி வரைக்கும் அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பீங்க. ஒண்ணு உங்களுக்கு ஓகே, இவங்க வந்து நம்மளுடைய விஷயத்த வெளியே சொல்ல மாட்டாங்க, இவங்க வந்து எனக்காக நல்லா ஜெபிப்பாங்க, எனக்காக நல்லா பிரயாசப்படுவாங்க, இல்லை எனக்கு ஒரு ஆலோசனை தருவாங்க அப்படின்னு ஒரு நண்பகத்தகமான ஒரு நபர் உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா தாராளமா நீங்க அவங்ககிட்ட ஓபன் அப் பண்ணலாம். இல்லை எனக்கு யார்ட்டையுமே ஓப்பன் அப் பண்ணலாம் பிடிக்காதுங்க, எனக்கு அப்பெல்லாம் நான் வந்து பழக மாட்டேன், நான் ரொம்ப வந்து சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவேன், என்னுடைய பாவத்தையோ என்னுடைய சூழ்நிலையோ யார்ட்டையுமே எனக்கு ஓப்பன் அப் பண்ண பிடிக்காதா, நீங்களாக தான் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். இப்போ யார்ட்டையும் நான் ஓப்பன் அப்பும் பண்ண மாட்டேன், ஆண்டவர்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு மாற்று வழி, அதுலேருந்து விடுதலை வாங்காம இருந்தீங்க அப்படின்னா, அதுலேருந்து தப்பித்துக்கொள்ள ஒரு சொல்யூஷன் கிடைக்காம சுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா அது நம்ம வேஸ்ட்டு. அது வந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வராது, உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இப்போ நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், ஏன்னா ஆதியாகமம் 31 இருக்கு. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, யாக்கோபு வந்து லாபான்ட்ட இருந்து தப்பிச்சோம் பழச்சோம்னு சொல்லிட்டு வருவார். அப்போ வந்து மனைவி இருட்டோடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையுமே வந்து எடுத்துட்டு வருவார். அப்போ வந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாள் கழிச்சு நினைக்கிறேன், லாபானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு லாபான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவார். அப்ப அவருக்கு வந்து இவங்க தப்பிச்சு போனதெல்லாம் அத ஒரு இதுல சொல்ல, தப்பிச்சு போனதெல்லாம் கூட பெரிய விஷயமா இருக்காது, ஆனா நீ என்னுடைய சுரூபங்களை எதுக்கு எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லுவாரு. ஆதியாகமம் 31:30 இருக்கு, அதுல சொல்லுவாரு இந்த மாதிரி என் மனைவி எல்லாம் சாரி என் பிள்ளைகள் எல்லாம் நீங்க கொண்டு வந்துட்டா, நீ முன்னாடியே சொன்னா நான் மியூசிக் எல்லாம் போட்டு இப்ப எல்லாம் பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணி நான் அனுப்பி வச்சிருப்பேன் அப்படின்பாரு. அதுக்கப்புறம் கடைசி அவர் சொல்லுவாரு ஆதியாகமம் 31:30, இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதுனால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான். நீ போறனா கூட ஆசைப்பட்டு போறனா கூட போப்பா, ஏன்பா என்னுடைய தெய்வத்தை நீ எடுத்துட்டு போன அப்படின்னு சொல்லி லாபான் கேக்குறாரு. கேட்டதுக்கு அப்புறம் யாக்கோபுக்கு ஒண்ணும் புரியல, நம்ம எதுக்கு இவனுடைய சொரூபத்தையோ இவனுடைய தெய்வத்தையோ நம்ம எதுக்கு எடுக்கணும், இவனுடைய நம்ம எதுக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆர்கியூமெண்ட் பண்றாரு. நானும் ஒண்ணும் எடுக்கல, நீங்க வேணா நீங்க வந்து சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க, எல்லார் வீட்டையும் போய் பாருங்க, ஏன்னா அப்பெல்லாம் அந்த கூடாரம் தானே போடுவாங்க எங்க போனாலும், இப்ப கூடாரத்துக்குள்ள போய் பாருங்க, நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சீங்கன்னா பாப்போம் அப்படின்ற மாதிரி அவரு சவால்லாம் விடுறாரு. பயங்கரமா ரெண்டு பேரும் பயங்கரமா பேசுறாங்க. அப்ப எல்லாரும் அவரு லாபானும் விடல, அவனும் விடல, ஒவ்வொரு கூடாரமா போறாரு, ஒவ்வொரு கூடலையாளோட கூடார் போறாரு, ரெண்டு வேலைக்காரங்க கூடாரத்துக்கு போறாரு, எல்லாம் பாக்குறாரு. கடைசியில ராகேலுடைய கூடாரத்துக்கும் வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்கேயும் ஒண்ணும் கிடைக்கல. கடைசியில 34 இருக்கு, ராகேல் அந்த சுரூபங்களை எரித்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. ராகேல் என்ன பண்றாங்கன்னா, அவங்க தான் அந்த சுரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப அந்த ஒட்டகத்துக்கு கீழே அந்த ஒட்டத்துக்கு மேல வச்சு இவங்க அதுக்கு மேல உட்காந்துட்டாங்க, அதை யாராலையும் கண்டுபிடிக்காத அளவுக்கு உட்காந்துக்கிட்டாங்க.
அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்தராதை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றால், அப்படியே அவன் அந்த சுரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. இப்ப வந்து அவர் தேடுறாரு, எப்படி தேடினாலும் கிடைக்காதுல்ல, அவங்க மறைச்சு வச்சுட்டாங்க ராகேல். அதனால வந்து அவர் இது பண்றாரு. அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு வாக்குவாதம் வருது, அப்புறம் ஒரு உடன்படிக்கை வருது, அப்புறம் எப்படியோ சமாதானமா பிரியறாங்க. இதுதான் வந்து அந்த இது ஸ்டோரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ராகேலுக்கு இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு, அத வந்து அவங்க வந்து அந்த விக்கிரகத்தின் மேல உள்ள ஒரு வாஞ்சினால ஒரு ஈர்ப்புனால வந்து எடுத்துட்டு வந்தாங்களா, இல்ல அந்த விக்கிரகம் வந்து என்னன்னு தெரியல, எதனாலன்னு கரெக்டா நமக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த ஒரு ரீசன் வந்து பைபிள்ல மென்ஷன் பண்ணல. ஆனா அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இறுதி, ஏன்னா யாக்கோபுக்குமே இது தெரிஞ்சுச்சா தெரியலையாங்கிறதுமே தெரியல, அவங்க ஓபன் அப் பண்ணல. ஏன்னா அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாக்கோபுக்குமே அவங்க வந்து அவங்க ஏன்னா யாக்கோபும் ராகேலும் வந்து ரொம்ப நேசிச்சு திருமணம் பண்ணவங்க. அப்படிங்கிறப்ப யாக்கோபுட்ட வந்து அவங்க ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய யாக்கோபு வந்து அவ்வளவு ஒரு கடினமான மனிதர் கிடையாது, நீயா ஒழிச்சு வச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஓகே, அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் கூட ராகேல் வந்து இதை வெளிப்படுத்திருக்கலாம், எங்க அப்பா வந்து போயிட்டாங்க, இப்ப ஆனா நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்றேன் அப்படின்னு கூட அவரு அவங்க மனசை வெளிப்படுத்திருக்கலாம். ஆனா சின்ன வயசுல இருந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இல்லன்னா ஏதோ ஒண்ணு நான் அதனால நான் எடுத்துட்டு வந்துட்டேன், எல்லாம் எங்க அப்பா வீட்டுல இருந்து ஒரு பொருள் நான் கொண்டு வரணுமே, நான் அவசரத்துல கையில கிடைச்சதை எடுத்தேன், எதையாச்சும் ஒண்ணு வந்து அவங்க வந்து சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ராகேலுக்கு வந்து சுரூபங்களை வந்து வைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா லாபானுக்கும் தெரியும் இவனுடைய தேவன் வந்து வேற தெய்வன் அப்படின்றது தெரியும். ஏன்னா அதனால அவரே சொல்லுவாரு, நேத்து இரவு மட்டும் உன்னுடைய ஆண்டர் வந்து என்னை வந்து எச்சரிக்கையாருன்னா இன்னும் நான் உன்னை கொண்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்ப யாக்கோபுடைய தேவன் வேற ஒருத்தர்ன்றது லாபானுக்கு தெரியும். ரெண்டாவது, இப்ப அவங்க யாக்கோபுடைய மனைவி ஆயிட்டாங்க, இவங்களுக்கு எந்தவித கட்டாயம் இல்லை, அந்த சுரூபத்தை தான் வணங்கி ஆகணும்ன்ற கட்டாயமே கிடையாது. ரெண்டாவது, என்ன விஷயத்துக்காக இவங்க அந்த சுரூபத்தை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்றத ஓபன் அப் பண்ணவே இல்லை, யாக்கோபிட்ட ஓபன் அப் பண்ணல, அதாவது வெளிப்படுத்தல, அவங்களுடைய இருதயத்தில் உள்ள பயத்தையோ ஒரு சந்தேகத்தையோ அவங்க வெளிப்படுத்தல, எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வெளிப்படுத்தல. கடைசி நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா வருங்க, 35 அதிகாரத்துல வந்து திருப்பி யாக்கோபு சொல்றாரு, 2வது வசனத்துல இருக்கு, அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்துல இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் நீங்க சுத்தம் பண்ணி நீங்க வஸ்திரங்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. 4வது வசனத்துல இருக்கு, அவர்கள் தங்கள் கையில் இருந்த அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபு இடத்தில் கொடுத்தார்கள் இருக்கு. ஆனா யார் யார் ஸ்பெசிபிக்கா என்ன கொடுத்தாங்க அப்படின்றத நமக்கு வந்து பைபிள் வந்து நம்ம சொல்லல. ராகேல் அந்த இடத்துல மறைச்சு வச்சு அந்த சுரூபங்களை வந்து கொடுத்தாங்களா அப்படின்றது வந்து இதுல இல்ல. ஆனா அதே அதிகாரத்துல கொஞ்சம் பாத்தீங்கன்னா வந்து 16வது வசனத்துல என்ன நடக்கும்னா, ராகேலுக்கு வந்து அந்த 2வது குழந்தை பிறக்கும், பிறக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதுலயே மறைச்சிருவாங்க, அந்த வேலையே அவங்க வந்து மறிச்சிருவாங்க. 10வது வசனத்துல இருக்கு, ராகேல் மறித்து பெத்லேயம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். அவங்களுடைய அதாவது ஒரு இளம் வயசுலயே அவங்க வந்து இறந்துருவாங்க. இந்த இடத்துல வந்து உயிரோடு இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, இதுவும் இத்தனைக்கும் ரொம்ப பிரயாணம் பண்ற ஒரு தூரத்துலதான் வந்து கொஞ்ச நாட்கள் தான், மிஞ்சி போனா ஒரு வருஷம் 2 வருஷம் கூட தான் ஆயிருந்திருக்கும், வருஷங்கள் ஆயிருக்கான்னு கூட தெரியாது. நான் பிரயாணம் இன்னுமே அவங்க அந்த ஊருக்கு வந்து சேர்ந்த மாதிரி தெரியல, அவங்க பிரயாணத்துலதான் இருக்காங்க, அப்பயே வந்து அவங்க இறந்துட்டாங்க. எப்பயுமே ஒரு இது வந்து நிறைய இடத்துல நீங்க பைபிள்ல படிக்கலாம், அதாவது அவங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள கனெக்ஷன் பத்தி ரொம்ப சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆண்டவர் எப்படி நேசிச்சாங்க, ஆண்டவர் பார்வைக்கு எப்படி இது பண்ணாங்க, இஸ்ரவேலின் தேவனுக்கு அவங்களுக்குள்ள, இப்ப ரூத்ல நம்ம படிச்சோம்னா தெரியும், நீதான் என்னுடைய தேவன் அவங்க சொன்னது, அதை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி பைபிள்ல வந்து சொல்லுவாங்க ஆண்டவருக்காக அவங்க எவ்வளவு இது பண்ணாங்கன்னு. ஆனா ராகேலுக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த ராகேல்ன்ற வார்த்தை வந்து அதுக்கடுத்து வரல, அவங்க தேவனுக்கும் அவங்களுக்கும் இருந்த ஒரு கனெக்ஷன் இருந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு மனஸ்தாபப்பட்ட மாதிரி, திருப்பி அவங்க கணவன்ட்ட வந்து அது சொன்ன மாதிரியே வராது, அது அப்படியே ஒரு மறைமுகமாவே அது போயிடுச்சு. கடைசி வரைக்கும் அவங்க இஸ்ரவேலின் தேவனை முழுசா அவங்க ஆராதிச்சாங்களா, இல்ல அந்த சுரூபங்களை அவங்களோட ஃபாலோ பண்ணி வந்துச்சானேன்னு நமக்கு தெரியல. அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களை வந்து நம்ம ஓபன் அப் பண்ணும் போது மட்டும்தான் அதுலயும் சொல்யூஷன் நமக்கு வந்து பெற முடியும். இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில நேரம் இப்போ ஒரு மனைவியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணியாச்சு. இப்ப ராகேல் மாதிரியே ஒண்ணுன்னா உங்களுடைய கணவன் வந்து உங்களுக்கு நீங்க நம்ம நினைப்போம் கணவன் இவங்க எல்லாம் ரொம்ப ஐயோ நம்மளை இதாச்சும் பண்ணிடுவாங்க ரொம்ப இது பண்ணிடுவாங்க, ஆனா நீங்க உங்க பிரச்சனையை அவங்க கிட்ட சொல்லும் போது உண்மையாலுமே ஒருவேளை அவங்க ஏத்துக்கிட்டு ஓகே நமக்குன்னு ஓகே சொல்யூஷன் கொடுக்குறாக்க அவங்க வில்லிங்கா இருந்தாங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டர் வந்து நம்ம என்ன நினைப்போனா ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா உலகத்துல யாரு கண்ணுக்குமே தெரியாம எந்த ஹெல்ப்புமேல ஆண்டவரே அப்படியே பிரத்யட்சமாய் வந்து
அப்படியே வந்து ஆண்டவர் வந்து என்னை காப்பாத்தி அப்படியே அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்து அப்படியே எல்லாமே மறைமுகமா மறைஞ்சிரும் நம்ம நினைப்போம். ஆனா ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு நம்ம பண்ணதான ஒரு சில தப்புக்கோ இல்ல மறைமுகமா இருக்கதான ஒரு சில பிரச்சனைக்கோ ஆண்டவர் வந்து சொல்யூஷன் வந்து மனிதர்கள் மூலியமா தான் வச்சிருப்பார். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கதை எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் வந்து கடல்ல வந்து போயிருவார், கடல்ல போய் அவர் வந்து அவர் கடல்ல சிக்கிடுவார். அப்ப வந்து ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே என்ன காப்பாத்துங்க, எப்படியாச்சும் கடவுளே நீங்க வந்து என்ன காப்பாத்துங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காப்பாத்துறக்கு போட்டு மாதிரி இருக்க ஒரு மீன ஒருத்தவங்க வந்து ஹெல்ப்புக்கு அனுப்புவாங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து இல்ல 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 நீ காப்பாத்துருக்க அவங்க கூப்பிடுமா வாங்கயா நாங்க உங்களை ஏத்திட்டு போயிருவோம் கரைக்கு போயிடலாம்னு இல்ல 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 நான் கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன் கடவுளே வந்து என்ன காப்பாத்துன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இருந்துருவான். ரெண்டாம் டைம் இதே மாதிரி பாராசூட் அப்புறம் மூணாம் டைம் இந்த ஹெலி இந்த மாதிரி எல்லாமே வந்து அவரை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணியோ இவர் எல்லாத்தையும் மூணு பேர் வந்தும் அவர் வந்து இந்த கதை எல்லாத்துக்குமே தெரியும் மூணு பேர் வந்து இவர் இல்ல ஆண்டவரே நேர்ல வந்து என்ன காப்பாத்துவார் காப்பாத்துவான்னு சொல்லி கடைசியில அவர் இறந்தே போயிட்டா தண்ணில இருந்தா அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பாராம் என்ன ஆண்டவரே நீங்க என்ன காப்பாத்தா முட்டுட்டீங்கன்னு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாராம் நான் ஏன் காப்பாத்தா முன்னே உனக்குதான் உனக்காதான் மூணு பேர்த்த நான் அனுப்பி விட்டேன் நீ தான் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு இப்ப இங்க வந்து என்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஒரு சில நேரம் நம்மளை காப்பாத்துவதற்காக நம்ம பண்ணதான ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க ஒரு உதவி வந்து மனிதர்கள் மூலியமாவும் வரும். ஆண்டவரே மிராக்கிளா அப்படியே வந்து இறங்கி அப்படி இது பண்ற இது இல்ல, ஒரு சில நேரம் நமக்கு வந்து மனிதர்கள் மூலியமா வரும். நம்ம அந்த மனிதர்கள்ட்ட கொஞ்சமாச்சும் ஓகே இப்படி நான் பண்ணிட்டேன்ப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே வந்து ஒரு ஷூரிட்டி இருக்கும் இப்ப இவங்க வந்து என்னுடைய வெல்விஷர்ப்பா எனக்கு தீமைன்னு இவங்க நினைக்க போறதே கிடையாது. ராகேலோட கேஸ் எடுத்தீங்கன்னா யாக்கோபும் நிச்சயமா அவங்க ரொம்ப உரி உருகி அன்பு செலுத்தி கல்யாணம் பண்ணவங்க அவங்க, அதனால யாக்கோப் வந்து ரெண்டா சொந்த கணவரும் வேற, அதனால நிச்சயமா யாக்கோப் வந்து ராகேலி விரோதமா எழும மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்குதான ஒரு நபர்கிட்ட ஒரு ஒரு உங்களோட கணவனோ இல்ல உங்க மனைவியோ இல்ல உங்க பிள்ளைகளோ இல்ல ஊழியர்களோ இல்ல ஸ்பெசிபிக்கா யாராச்சும் தேவ மனிதர் யாருக்கிட்டையாச்சும் நீங்க வந்து உங்க ஆவிக்குரிய உங்க கிட்ட நான் வெளியில ஒரு உள்ளவங்கள்ட்ட நீங்க வந்து அதை கொஞ்சமாச்சும் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைக்கு நான் இப்படி மாட்டிட்டேன் எனக்கு இது பண்ணுங்கன்னு சொன்னேன்னா உண்மையாலுமே ஆண்டவர் அந்த மனிதர் மூலியமா கூட நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் வச்சிருப்பாரு. இல்ல ரீசெண்டா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு சில கடன் இருக்கு, ஆனா அது அவங்க வந்து அவங்க மகன்கிட்ட கூட அவங்க வெளிப்படுத்த தயங்குறாங்க, ஆனா அவங்க மகன் நல்ல வேலை பாக்குறதான் செய்யறாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து பிசாசு வந்து இவங்களை நிறைய இடத்துக்கு தற்கொலை எல்லாம் பண்ண வைக்கிறக்கா ட்ரை பண்ணுது. நாளைக்கு இன்கேஸ் இவங்க தற்கொலை பண்ணி ஒரு வேலை இறந்துருந்தாங்கன்னா அந்த மகன் வந்து அந்த செய்தி கேள்விப்படுறப்ப என்ன நினைப்பாங்க, எங்க அம்மா மட்டும் ஒரு வார்த்தை இதை சொல்லியிருந்தா நான் கடன் அடைச்சிருப்பேனே நான் எவ்வளவோ நான் பண்ணி அடைச்சிருப்பேனேன்னு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய மகனை வந்து நான் வருத்தப்படுத்த விரும்பல அப்படின்னு வருத்தப்படுத்துறது அவ்வளவுதான். இது வந்து ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்தாச்சு, கை மீறி போயிருச்சு ஒரு விஷயங்கள்லாம் எல்லாம. அது அதை சொந்த பிள்ளைகிட்ட யாச்சும் அதை இன்ஃபார்ம் பண்ண தகுதி உள்ளவங்க உங்க மகனால சம்பாதிக்க முடியும் தகுதி உள்ள ஒரு மகன் தானே மகன்கிட்ட சொல்றது. யாருனாலுமே இப்ப ஒரு சில இப்ப நானே ஒரு தவறு பண்ணிட்டேன்னா டக்குன்னு எல்லாருமே என்னை வந்து ஓகே அப்படின்லாம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில நேரம் சில எதுக்காக இப்படி பண்ண இவ்வளவு ஏன் இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்னு சில திட்டுகள் வரதான் செய்யும். ஆனாலும் அந்த திட்டுகள் வந்தாலுமே நம்ம ஓபன் அப் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். யார்ட்டையாச்சும் இருந்தவங்கள்ட்ட இல்ல அப்படின்னா நீங்க ஆண்டவர் பாதத்திலேயாச்சும் உட்காந்து உருட்டி புருட்டியாச்சும் ஒன்னும் சொல்யூஷன் வாங்கணும். ரெண்டு கெட்டையில நடுவுல நின்னுட்டு இதையும் பண்ணாம அதையும் பண்ணாம ஆண்டவரே எனக்கு இறங்கி வந்து அப்படியே மிராக்களா யாருக்குமே தெரியாம அப்படியே இந்த பிரச்சனையை முடிச்சிடணும் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து அது முடியாத ஒரு விஷயம் தான். என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு சில நேரம் வந்து ரொம்ப இந்த ராகேல் கேஸ்ல அவங்க ஒருவேளை அவங்க விக்கிரத்தை அவங்க கொடுக்காம இருந்தது ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க கண்டிப்பா. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு ஆனா வருத்தமா இருந்திருக்கும் அவங்களுக்கு, ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே சா இப்படி இத்தனை நம்மகிட்ட சொல்லி இருந்திருக்கலாமே இதனாலதான் ஒருவேளை அவங்க இறந்துருக்கலாமோ இந்த வயசுலயே அவங்க இப்படி இறந்துட்டாங்க அந்த வருத்தங்கள்லாம் வந்து கண்டிப்பா யாக்கோபுக்கு எல்லாம் வந்து மனசுல நல்லா பதிஞ்சிருக்கும். அந்த அந்த ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி பின்னாடி இவ்வளவு ஒரு பாடு வந்து இவ்வளவு பிரச்சனை வந்து அதை இதாகிறதுக்கு இப்பவே நம்ம ஒரு சில பேர்ட்ட அதை சொல்லி ஓபன் அப் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஆண்டவர் மனிதர்கள் மூலியமா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார். அப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட ஜோ பண்ணிட்டு ஆண்டவரே திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம தப்பு தான் பண்ணிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா யார் நம்மளை எடுத்துலாம் அப்படி அப்படியாப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் ஒரு சில அடிகள் ஏன்னா ஏசு கிறிஸ்தியா இருந்தாலும் ஒரு சில நேரம் அடி தாவீது ராஜாவா இருந்தாலுமே அடி விழுகதான் செய்யும். ஒரு சில மட்டாய் ஆண்டவர் நம்மளை தண்டிப்பாரு அவ்வளவுதான், அந்த சின்ன தண்டனை வந்து இருக்கதான் செய்யும். ஆனாலும் அதை ஏத்துக்கிட்டு நம்ம வந்து அடுத்து அவங்ககிட்ட சொல்யூஷன் நம்ம அவங்க நம்ம கண்டிப்பா சொல்யூஷன் வந்து தருவாங்க.
ரெண்டாவது வந்து எதுக்காக நம்ம பிறர்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஒரு வேலை அதாவது பிறர்கிட்ட அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் வந்து காண்பிக்கிறாரு இவங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு. சில நேரம் ஃபேமிலி மெம்பர்ஸுமே ஓகே நம்மளுக்காக அவங்க வந்து உண்மையாமே நேசிக்கிறவங்களா தான் சொல்லணும், அவங்க வந்து நம்மளுக்காக ஒரு விடுதலைக்காக ஜெபிப்பாங்க. ஜெபிக்கிற மட்டும் இல்லாம ஒரு சில நேரம் அவங்க அந்த பாதையின் வழியா போயிருந்தா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை, அவங்களுக்கு தேவ ஆலோசனை சொல்லுவாங்க. அதை நீங்க அப்படியே செய்யும் போது நீங்க 15 வருஷம் அந்த பிரச்சனையில உள்ளன்றதுக்கு பதிலா உங்களுக்கு 15 செகண்ட்ல ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவார், இவ்வளவுதான் இதைதான் பண்ணணும் அவ்வளவுதான் அவன் முடிஞ்சு. சின்ன ஒரு விஷயமா இருக்கும், ஆனா நீங்க அந்த ஒரு விஷயத்த மறைச்சு 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 வச்சு 15 வருஷம் தினமும் காலையில எந்திரிச்சது நைட்டு படுக்கிற வரைக்கும் அதையவே யோசிச்சு, யாராச்சும் ஒரு சில நேரம் எப்படி இருந்தா யாராச்சும் ரெண்டு பேர் பேசினாலே நம்மளை பத்தி தான் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுச்சோ பேசுறாங்களோ, இது தெரிஞ்சிருச்சோ ஏதோ இப்படி ஆயிடுச்சோ, அவங்க என்ன சொன்னாங்க இவங்க என்ன சொன்னாங்க, இதுவே ஒரு மன உளைச்சல் ஆயிரும் நமக்கு, ஒரு பெரிய ஒரு இதாயிரும். அதனால வந்து இது ரொம்ப யார்ட்டையாச்சும் ஒரு ஆள்கிட்ட நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது நிச்சயமா வந்து ஆண்டவர் அவங்க மூலியமா நமக்கு ஒரு சொல்யூஷன் தருவார். அப்படி இல்ல அப்படின்னா நான் செய்யற பாவத்தை எனக்கு யார்ட்டையுமே ஓப்பன் பண்ணலாம் பிடிக்கல அப்படின்னா நீங்க ஏச பாட்டியாவது நீங்க வந்து கண்டிப்பா ஓப்பன், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசந்தான் நீதிமொழியில இருக்கு, தன் பாவங்களை மறைக்கிறான் வாழ்வடைய மாட்டான், அதில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஆண்ட விட்டுக்காவது அறிக்கை செய்யணும், ஆண்டவரே எனக்குள்ள இப்படி ஒரு விக்கிரகத்தை நான் மனசுல வச்சிருக்கேன், விக்கிரகம் அன்னைக்கு அவங்க சுரூபத்தை வந்து நெஜ சுரூபத்திலே வச்சாங்க, இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு நெஜ சுரூபம் இல்லாட்டினாலும் ஆண்டவரை விட ஒரு ஸ்டெப் அதிகமா நீங்க என்ன வச்சிருந்தாலும் அது விக்கிரகம் தான். ஆண்டவரே எனக்கு இந்த விக்கிரகம் இருக்கு, இது யாருக்குமே தெரியாது, எனக்கு யார்ட்டையும் சொல்லவும் இதா இருக்கு, ஆனா என்ன மன்னிங்க ஆண்டவரே நான் வந்து உங்ககிட்ட அறிக்கை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அதை விட்டுருங்க, அதை விட்டுட்டு வெளியே வாங்க, அதை இன்னும் வந்து அப்படியே பிடிச்சு வைக்காதீங்க. ஆனா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து, அறிக்கை செய்யறது பெரிய விஷயமே கிடையாது, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதனால விட்டு விட பிரயாசப்படணும், பிரயாசப்படும் போதுதான் நமக்கு அடுத்தடுத்து நல்ல ஒரு வாழ்க்கை வந்து நல்லபடியா அமையும். ஒரு சில நேரம் வந்து நம்ம நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அதாவது எனக்கு வந்து உதவி செய்ய வந்து யாருமே இல்லை, எனக்கு வந்து கரெக்டாக வந்து என்னை லீட் பண்ண யாருமே இல்லை. உதவின்றது சில நேரம் வந்து அவங்களா கூட உங்ககிட்ட வராமல் கூட இருக்கலாம், ஆனால் உதவி ஆட்களை ஆண்டவர் அங்கங்கே வச்சிருப்பார் நம்ம லைஃப்பில், அங்கங்கே வச்சிருப்பார். ஆண்டவரே சொல்கிறாரு தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆண்டவரே எனக்குற உதவி ஆட்களை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க, அதை நம்ம தான் தேடணும். ஒரு சில நேரம் நம்ம தான் வந்து நம்மளுடைய விஷயத்துக்காக நம்ம தான் கதறணும். இப்ப எப்படி அந்த குருடன் ஆண்டவர் அந்த வழியா தான் போனார், ஆண்டவர் வந்து சொல்லிட்டுலாம் போல சீஷர்களை கூப்பிட்டு எப்ப நம்ம இன்னைக்கு போறோம் அந்த ரோட்ல ஒரு குருடன் உட்கார்ந்து இத்தனைக்கு அவர் குருடன் தான், அவருக்கு ஏசப்பா பார்க்க கூட அவருக்கு தெம்பு இல்ல சத்து இல்லை, அவரால் அந்த இது இல்லை. நம்ம போறோம் அந்த வழியா நம்ம போகும்போது குருடனை நம்ம சுகமாகிட்டு அதுக்கடுத்து அடுத்தடுத்த பட்டணத்துக்கு போனோம் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் போறாரு, போகும்போதுமே கூட்டம் பயங்கரமா இருக்கு, அப்ப அவர் கிராஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன், அப்ப வந்து குருடனுடைய சத்தம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, தாவீது குமாரே எனக்கு இறங்கும் இறங்கும் சத்தம் அதிகமா இருக்கதான் அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு நீங்க போய் அந்த குருடனை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு. அப்ப நம்ம வந்து சில நேரம் நம்மளை தேடியே உதவியாளர்கள் வருவாங்க, நம்மளை தேடியே நம்மளுக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது, நம்மளும் சில நேரம் உதவிய தேடணும். ஆண்டவர் எனக்கு உதவி தேவையா இருக்கு, எப்படி அந்த உதிர போக்குனால கஷ்டப்பட்ட ஸ்திரீ தான் எழுந்துதான் போனாங்க, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துலயும் அவங்களை தேடி எல்லாம் வரல. அந்த யூதர்கள் இதுல பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் தீட்டுப்பட்டவங்க, இப்ப இப்ப நம்ம இதுலயே வந்து நிறைய அப்படி இருக்கு, அவ்வளவு சீக்கிரமா இயேசு கிறிஸ்து அந்த அந்த இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு கும்பல் மக்கள் கூட்டம் அலைமோதி இருக்கும் போது அந்த ஸ்திரீ வந்து வஸ்திரத்தின் ஓரத்தையாச்சும் அவன் நெரிசல்ல உள்ள புகுந்து அவங்க வந்து அந்த அளவு வந்து அவங்களுக்கு வந்து விடுதலை வேணும் அப்படிங்கிற ஒரு அதிகமா வாஞ்சிச்சனால அவங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு விடுதலை நின்று பார்த்து ஆண்டவர் வந்து விடுதலை கொடுத்தாரு. ஒரு சில நேரம் நமக்கு வந்து தாழ்மை வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. இப்ப யார்த்தையும் ஓப்பன் பண்ண மாட்டேன் ஓப்பன் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து என்னன்னா அது ஒரு பெருமைக்கு அடையாளம், அதை நீங்க வந்து நல்லா ஞாபகம். நீங்க வேணா நினைக்கலாம் நீங்க வந்து அடுத்தவங்க நான் இதை சொன்னேன்னா என்னை பத்தி அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க எப்படி என்னை நினைப்பாங்கன்னு, அதுவே ஒரு பெரிய ஒரு பெருமை தான். ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, இயேசுவே சொல்றாரு நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, நான் பிதாவை தவிர ஒருத்தர் நல்லவன் கிடையாது அப்படின்னு. அப்ப நம்ம சில விஷயங்களை நம்மளுக்கு ஒரு யாரோ ஒருத்தவங்க அவங்க என்ன நினைச்சா என்ன, நம்ம வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட், நான் வந்து யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன், என்னை எல்லாருமே பயங்கரமா இதா பார்க்கணும், பரிசுத்தமா தான் பார்க்கணும், என்கிட்ட எந்த ஒரு குறையுமே பார்க்க கூடாது யாருமே அப்படின்னு நம்ம நினைக்கிறதே ஒரு பெருமையினுடைய அடையாளம் தான். ஆண்டவரே நான் தாழ்த்துறேன், எனக்கும் ஒரு சில குறைகள் இருக்கு ஆண்டவரே, அந்த குறைகளை ஆண்ட சமூகத்துக்கு வரும்போது உங்களுடைய எல்லா பேரும் நீங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கலாம், எவ்வளவு பெரிய இதுல உலக பிரகாரமா ஸ்டேட்டஸ் பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கலாம், எதெல்லாம் இருக்கலாம், ஆனா ஆண்ட சமூகத்துக்கு வரும்போது
அது அப்படியே தாழ்த்திதான் ஆகணும். ஏன்னா பெருமை இல்லைன்னு காண்ட எதிர்த்துதான் நிக்கிறார். அதே பெருமையிலே, அதே சீட்டு பெருமையில இங்கேயே வந்து நம்ம வந்து உட்கார்ந்தோம் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம இறக்கத்துக்காக தான் வாரோம், அந்த கிருபைக்காக தான் வாரோம், அந்த பாதுகாப்புக்காக தான். இங்கேயும் வந்து நம்ம அந்த பெருமையை வந்து நம்ம இது பண்ண முடியாது. அது மாதிரி ஆண்டவருடைய ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யத்துல மட்டும் இந்த மாதிரி பாகுபாடு, பிரிவினைகள், ஓகே இவங்க வந்து நல்ல ஒரு அந்தஸ்துல இருந்து இங்க பரலோகத்துக்கு வந்திருக்காங்க, நம்ம ஒரு ஹை பொசிஷன் அவங்களுக்கு கொடுப்போம், இவங்க நல்ல எஜுகேட்டடா இருந்தால் நம்ம இதா இருப்போம், நிறைய உலகத்துல இருக்க நிறைய காணிக்க கொடுத்தாங்க நாங்க அதனால இப்படி இருப்போம், கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய ஆண்டவர் நம்மளை பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். லாசர் வந்து தரித்திரரா தான் இருந்தாரு, ஆனா அங்க போய் ஆபிரகாமுடைய மடியில தீற்றப்பட்டார். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் தாவீது ராஜாமா தான், அப்புறம் சமூகத்துக்குன்னு வந்துட்டா நான் ஒண்ணுமே கிடையாது, நான் நீசனும் இன்னும் நான் அற்புதமா தான் இருப்பேன். அவர் சமூகத்துக்கு வந்துட்டா நான் வேற மாதிரி மாறிடுவேன். உலகத்துக்கு நான் வேணா ராஜாவா இருக்கலாம், உலக இந்த இஸ்ரவேல் ஜனங்களே என்னைய ராஜாவா கொண்டாடலாம், ஆனா அவர் ராஜாதி ராஜாவுக்கு முன்னாடி நான் வர்றப்ப நான் நீசனா நான் வருவேன், நான் ஒரு அற்பனா பூச்சி ஒரு குழு ஒரு மனுஷன் அல்ல, மனுஷனா நிந்திக்கப்படும், ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஒரு தெள்ளுப்பூச்சிக்கு இப்படி ஒரு ஒரு வாழ்க்கை, அங்க தெள்ளுப்பூச்சி தேட வந்து அப்படின்லாம் சவுல் கேட்கும் போது அந்த அளவுக்கு ரொம்ப அவர் தன்னை தாழ்த்துவாரு. ஆண்டவருடைய இதுக்கு முன்னாடி எனக்கு என்னதான் தெரியும் அப்படின்னு நினைச்சாலும் நான் தாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாரு. அதனால இன்னொரு ஒரு விஷயம், யார்ட்டையுமே நான் சொல்ல மாட்டேன், என்னுடைய விஷயங்களை நான் பயந்து கொள்ள மாட்டேன் அப்படின்றதுக்கு இன்னொரு ஒரு அடையாளம் வந்து பெருமை, இன்னொரு ஒரு அடையாளம். அதனால இந்த ஒரு விஷயத்தினால பிசாசுங்களை ட்ராப் பண்றதுக்கு அவனுடைய வலையில நீங்க வில்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. நான் முன்னாடி ஒரு சம்பவம் சொன்ன மாதிரிதான், தன்னுடைய மகன்கிட்டயோ பிள்ளைகள்கிட்டயோ கூட நான் சொல்ல மாட்டேன், ஆனா நான் தற்கொலை பண்ண கூட நான் ரெடி அப்படின்னா நேரா பிசாசுடைய பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. நீ யார்ட்டையும் நீ சொல்லலாம் வேணாம், சொன்னா உன்னால அடுத்தவங்களுக்கு வருத்தம், ரெண்டாவது உனையும் வந்து இதான் அசிங்கமா பேசுவாங்க, நீ யார்ட்டையும் சொல்ல வேணாம், நீ பிசாம தற்கொலை பண்ணி செத்துரு. அப்ப என்ன பிசாசு பாயிண்ட் வைக்கிறானா, நம்மள நேரா நரகத்துக்கு கொண்டு போறதான். அவன் தெளிவா தான் இருக்கான், நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அவன் அவனுடைய கோலை தெளிவா தான் இருக்கான், எப்படி மாக்கு மனிதர்களுடைய மனநிலையை நல்லா புரிஞ்சு வச்சு அதுல தெளிவா இருக்கான். நம்ம தான் இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால அந்த விஷயத்துக்கு இடம் கொடுத்துறாங்க. ரெண்டாவது பெருமையாவும் வந்து இது பண்ணி இடம் கொடுத்துறாங்க, அதுவுமே ஆண்டவரே நமக்கு எதிர்த்து நிக்கிற மாதிரிதும். ஒரு அளவுக்கு மேல நீங்க இப்படியே இப்படியே மனசுக்குள்ளேயே நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட், என்னை யாருமே குற்றம் கண்டுபிடிச்சிடக்கூடாது, என்னை யாருமே ஒரு சின்ன குறை இருக்கு என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு கூட வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அதுவுமே ஒரு பெருமை தான். அந்த பெருமை வந்து வந்துட்டாலே நமக்கு வந்து ஆண்டவரே எதிர்த்து நிற்பாரு. பெருமை வரும்போது ஆண்டவருடைய கிருபைகள் வந்து நமக்கு வராது. அது நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். இதுவுமே இன்னொரு வகையான ஒரு பெருமை தான். அதை நல்லா புரிஞ்சு கொண்டு தெளிவா ஆண்டவர் உங்களுக்கு யாரு காண்பிக்கிறாரோ அவங்க கிட்ட உதவி கேளுங்க, உங்களோட ஓபன் அப் பண்ணுங்க, இல்லன்னா ஆண்டவர் சமூகத்திலேயாவது ஓபன் அப் பண்ணுங்க. ஓபன் அப் ஐடியா கேளுங்க, ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவரை யார்கிட்ட நான் சொல்லணும், எனக்கு இது ரொம்ப பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆவியானக்கு, ஆவியானவர் அந்த நபரையே கூட உங்களுக்கு வந்து அனுப்பி விடுவார், இல்லைன்னா அவங்களை நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கலாம் எப்படியாச்சும், இல்லைன்னா நீங்க சொல்லக்கூடிய நபருடைய மனதை அவர் மாத்தலாம். இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. நம்ம வில்லிங்கா இருக்கிறத பொறுத்துதான் அங்க ஆவியானவரால கிரியேட் செய்ய முடியும். அது மாதிரி மனிதர்கள் யாராவது உதவிக்கரம் நீக்கினாலும் ஆண்டவரே இது நீங்க உதவி செய்யற, நீங்க அனுப்புன மனிதர்களா, நான் இந்த உதவியை நான் பெற்றுக்கொள்ளலாமா, இவங்க ஆலோசனை நான் ஏற்றுக்கொள்ளலாமா, இதெல்லாம் கேட்டு பண்ணுங்க. ஒருவேளை ஆண்டவரே அவங்கள உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திக்கலாம், ஆனா எல்லாரும் எனக்கு எந்த மனித உதவியும் வேண்டாம், எனக்கு டைரக்டா ஆண்டவர் தான் மேல இருந்து கீழே வந்து செய்யணும் அப்படின்னே எல்லாரையும் ஒதுக்கி விடாதீங்க. அநேக முறை ஆண்டவர் மனிதர்கள் மூலமா நமக்கு உதவி செய்யற ஆண்டவர். அதனால அந்த விஷயத்திலயும் பகுத்தறிதலோட, ஆவியின் பகுத்தறிதலோட நீங்க நடந்து கொள்ளும் போது பெரிய பெரிய ஆபத்துல இருந்து நீங்க வந்து தப்பிச்சு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்ப நாங்க சுவாசிக்கிறோம். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியங்கள் இல்ல முக்கியமா இந்த ஒரு சூழ்நிலை கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு வந்து இது பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.